தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை மேலும் இரண்டு வாரங்களுக்கு நீட்டித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் வரும் 1ஆம் தேதியிலிருந்து 9 முதல் 12ஆம் வகுப்புகள் சுழற்சி முறையில் இயங்கும் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தற்போது தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள ஊரடங்கு நாளை மறுநாள் காலை 6 மணியுடன் முடிவடையும் நிலையில் நோய் தொற்றின் தாக்கம், தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வு மற்றும் கொரோனா கட்டுப்பாடுகளின் செயலாக்கம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து கல்லூரிகளில் சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி 50% பார்வையாளர்களுடன் திரையரங்குகள் நாளை மறுநாள் முதல் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடற்கரைகளில் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவர் என்றும் உயிரியல் பூங்காக்கள், தாவரவியல் பூங்காக்கள், படகு இல்லங்கள் ஆகியவை முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி செயல்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் அனைத்து கடைகளும் இரவு 10 மணி வரை செயல்படும். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அதனைச் சார்ந்த சேவை நிறுவனங்கள் 100% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. மழலையர் காப்பகங்கள் செயல்பட அனுமதிக்கப்படும் எனவும், நீச்சல் குளங்கள் விளையாட்டு பயிற்சிகளுக்காக மட்டும் 50% பயிற்சியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கன்வாடி மையங்களில் செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து மதிய உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அங்கன்வாடி மைய ஊழியர்கள் தடுப்பூசி செலுத்தியிருப்பதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டுமெனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களுக்கு பொது பேருந்து போக்குவரத்து இயங்க அனுமதிக்கப்படுவதாகவும், தங்கும் விடுதிகள், கேளிக்கை விடுதிகளில் உள்ள மதுக்கூடங்கள் செயல்பட அனுமதிக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடைகளில் பணிபுரிபவர்களும் வாடிக்கையாளர்களும் கட்டாயம் முகக்கவசம் அணிவதை சம்பந்தப்பட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து மக்களின் வாழ்வாதாரம், மாணவர்களின் கல்வி, எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட முடிவுகளை பொதுமக்கள் மிகுந்த கவனத்துடன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமெனவும் தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது.